நம்ம மக்கள் குடியே ஒழிக்கணும்னு சொல்றாங்களே தவிர டெய்லியும் டாஸ்மார்க்ல சேல்ஸ் அதிகமா தான் போகுது. நிறைய சரக்கு வகைகள் இருந்தாலும் அதுல பீர் வந்து நிறைய பேர் பிரிஃபர் பண்ற ஒரு ட்ரிங்க். அந்த ட்ரிங்க்ஸ்ல ஒரு விஷயம் நோட் பண்ணிருக்கீங்களா? பீர் பாட்டில் எப்பவுமே பச்சை இல்லனா பிரவுன் கலர்ல தான் இருக்கும். அது ஏன்னா அந்த காலத்துல ஃப்ரிட்ஜ் எல்லாம் இல்லாத டைம்ல ஒரு நார்மல் டிரான்ஸ்பரண்டான கண்ணாடி பாட்டில்ல தான் இந்த பீர் எல்லாம் ஃபில் பண்ணிருக்காங்க. அதனால வெயில் டைரக்டா பாட்டில்ல போடும்போது உள்ள இருக்கிற பீர்லாம் சீக்கிரம் கெட்டுடுமா? இதுக்காக பெரிய ஆராய்ச்சியே செஞ்சு பீர் பாட்டில் உள்ள சன்லைட் டைரக்டா போக கூடாதுன்னு பிரவுன் கலர் பாட்டில்ல பீரை ஃபில் பண்ணி வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல பிரவுன் கலர் பாட்டில்ல மட்டும்தான் பீர்லாம் வந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு தான் கிரீன் கலர் பாட்டில் கொண்டு வந்தாங்க. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா வேர்ல்ட் வார் 2 டைம்ல பிரவுன் கலர் பாட்டில்ஸ்க்கு செம்மையா டிமாண்ட் ஏறிடுச்சு. அதனால சில கம்பெனிகள் கிரீன் கலர் பாட்டில்ல பீரை ஃபில் பண்ணி விக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் நம்ம ஆளுங்க இந்த ட்ரெடிஷனை அப்படியே கப்பல பிடிச்சிட்டாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் மாறாம பிரவுன் அண்ட் கிரீன் கலர் பாட்டிலையே தான் வித்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட 100 வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா ரொம்பவே கொடிய நோயான மலேரியாவுக்கு இப்போ வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பா ஆப்பிரிக்கால இருக்கிற குழந்தைங்க இந்த மலேரியாவால ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. இந்த வேக்சின் அவங்களுக்கு பெரிய லெவல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இந்த வேக்சினோட பேரு RTSS. இத GSK அப்படிங்கற மருந்து தயாரிக்கிற கம்பெனி manufactured பண்றாங்க. இந்த வேக்சினை முதல் கட்டமா கானா, கென்யா, மலேவியா கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணாங்க. இந்த வேக்சினை மலேரியா அதிகம் பாதிக்கப்படுற மத்த நாடுகளுக்கு யூஸ் பண்ண போறதா WHO சொல்லிருக்காங்க. ஆப்பிரிக்கால 2019ல மட்டும் மலேரியா பாதிச்சு 260,000 குழந்தைங்க இறந்திருக்காங்க. அதனால தான் இந்த மலேரியாவோட வேக்சின் டிரைவ் அதிகம் பாதிச்ச கண்ட்ரீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மலேரியாவை தடுக்க மருந்து, பெட்ல போடுற நெட்னு எல்லா நடவடிக்கையும் WHO எடுத்துட்டு வராங்க. சின்ன வயசுல மலேரியாவால பாதிக்கப்பட்டு இந்த நோய்க்கு எதிராக போராடணும்னு வளர்ந்து டாக்டரான டாக்டர் குவாமே அச்சியோனா தான் இந்த வேக்சின் டிரைவா பாத்துக்கறாங்க. பல காலமா இந்த மலேரியா வைரஸ் இருக்கறதால இதுக்கான வேக்சின் கண்டுபிடிக்கவே ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஒரு வழியா பல லட்சம் உயிர்களை காப்பாத்த வந்திருக்க இந்த மலேரியா வேக்சின் இந்த வருஷத்தோட ஹாப்பியஸ்ட் நியூஸ்னே சொல்லலாம். நம்ம யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சுன்னு சயின்டிஸ்ட் ரொம்ப வருஷமா ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. இந்த ஆராய்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான டெலிஸ்கோப் ஒன்னு ஸ்பேஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த டெலிஸ்கோப்போட பேரு ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப். இந்த டெலிஸ்கோப் வச்சு ஆரம்பத்துல கேலக்சிஸ் எப்படி உருவாச்சுன்னு பார்க்க முடியும்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இந்த யூனிவர்ஸ் உருவாகி 1380 கோடி வருஷங்கள் ஆகுது. இந்த டெலிஸ்கோப் வச்சு கடந்த 1370 கோடி வருஷங்கள்ல இருந்த கேலக்சிஸ் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இது வரைக்கும் சயின்டிஸ்டுங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்த ஹபிள் டெலிஸ்கோப்பை விட ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் 100 மடங்கு பவர்ஃபுல்லானது. இதை 25th December 2021 ஸ்பேஸ்க்கு லான்ச் பண்ணாங்க. இதுல நார்மல் கேமரா இல்லாம இன்ஃப்ராரெட் கேமரா யூஸ் பண்றாங்க. பூமி அப்புறம் சூரியனோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்க கூடாதுன்னு பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆர்பிட்ல பிளேஸ் பண்ண போறாங்க. இந்த டெலிஸ்கோப் கோல்டான டெம்பரேச்சர்ல தான் கரெக்டா வேலை செய்ய முடியும். அதனால சூரியனோட ஹீட்டை பிளாக் பண்ண டென்னிஸ் பால் கோட் சைஸ்க்கு 5 லேயர்ல ப்ரொடெக்டிவ் சன் ஷீல்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்பை 1996 டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல 2007 தான் இதை லான்ச் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் டிலே ஆனதால இதை 2016 தான் செஞ்சு முடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட டெஸ்டிங் பண்ணி கடைசியில 2021 தான் லான்ச் பண்ண முடிஞ்சது. இதுக்காக கிட்டத்தட்ட 100 கோடி US டாலர் செலவு பண்ணிருக்காங்க. இந்த டெலிஸ்கோப் தன்னோட ஆர்பிட்ல செட்டில் ஆகி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஓபன் பண்ணி டெஸ்டிங் எல்லாம் முடிக்க கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிடும். இந்த டெலிஸ்கோப் அடுத்த 10 வருஷத்துக்கு யூஸ் ஆகும்னு சயின்டிஸ்ட் எல்லாம் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் ஹியூபல் டெலிஸ்கோப் வச்சு பல விஷயங்கள் கத்துக்கிட்ட விஞ்ஞானிகளுக்கு ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் வச்சு ஸ்பேஸ் ரிசர்ச்ல மிகப்பெரிய கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். நவம்பர் 2019 பின்லாந்துல ஐஸ் முட்டைகளை பார்த்தாங்க. இது சுமார் 100 அடி தூரத்துக்கு ஒரே ஐசாலான முட்டைகளா இருந்திருக்கு. இந்த மாதிரி ஐஸ் முட்டைங்க ஃபார்ம் ஆகிறது ரொம்ப ரேரா நடக்கிற விஷயம். இந்த ஐஸ் முட்டைகள் ஒவ்வொன்றும் கோழி முட்டை சைஸ்ல இருந்து ஃபுட்பால் சைஸ் அளவுக்கு இருந்திருக்கு. இந்த ஐஸ் முட்டைங்க எல்லாம் எப்படி உருவாகுதுன்னா சின்ன சின்ன ஐஸ் பீஸ் எல்லாம் ஒன்னா சேரும் போது அதே சமயம் ரொம்ப அதிகமான காத்தும் அடிக்கிறப்போ அப்படியே அதுங்க கூட வாட்டர் வேவ்ஸும் சேர்ந்து சின்ன சின்ன ஐஸுங்களை உருட்டி உருட்டி அதுக்கு முட்டை வடிவம் கொடுக்குது. இந்த மாதிரி ஃபார்ம் ஆனது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. 2016 சைபீரியால ஜெயின் டைபல்ஸ் பாத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் தூரத்துக்கு கோஸ்டல் லைன்ல இருந்திருக்கு. அதே மாதிரி ரஷ்யா அப்புறம் US பாத்துருக்காங்க. நாம யூஸ்வலா பாக்குற மனுஷங்கள்ல ஒருத்தர் ஒன்னு குள்ளமாவோ நார்மல் ஹைட்டாவோ இல்ல ரொம்ப ஹைட்டாவோ இருப்பாங்க. ஆனா இங்க ஒருத்தர் அவரோட டீனேஜ் வரைக்கும் குள்ள மனுஷனாவோ அதுக்கப்புறம் ஜெயின்ட் மாதிரி 7.5 அடி உயரத்துக்கும் வளர்ந்துருக்காரு. இந்த உலகத்திலேயே இவர் மட்டும்தான் குள்ளமாவும் ஜெயின்டாவும் இருந்த ஒரே மனுஷன். 1899 ஆஸ்திரியால பிறந்த இவரோட பேரு அடம் ரெய்னர். 1918 அவருக்கு 19 வயசு இருக்கிறப்போ ஆர்மில சேர ட்ரை பண்ணாரு. அப்போ இவரோட ஹைட் 3.8 feet. அதனால ஹைட் பத்தலன்னு ஆர்மில ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அவரோட 20-30 வயசுல ஆளு சும்மா சலு சலு சலுன்னு வளர்ந்து அவரோட 33 வயசுல 7.5 அடி ஹைட்டுக்கு வந்துட்டாரு. அவரை டாக்டர்ஸ் 1930 கிட்டத்தட்ட 10 மாசமா ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அப்ப அவங்க கண்டுபிடிச்சது இவருக்கு இருக்கிறது ஒரு ரேர் டியூமரான பெனைன் பிட்யூட்ரி அடினோமா. அதை ஒரு டாக்டர் ரிமூவும் பண்ணிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லாம ரொம்ப வீக் ஆகி அவர் முதியோர் காப்பகம்ல சேர வேண்டிய நிலைமை வந்துருச்சு. 1950 அவருக்கு 51 வயசு இருக்கும் போது அவர் இறந்துட்டாரு. அவர் சாகும் போது அவரோட ஹைட் 7.8 அடி இருந்துச்சு. இந்த மாதிரி மனுஷரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.